بسم அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அவசரமான காலகட்டத்தில் மனிதன் பல்வேறு விதமான டென்ஷன்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல் நிலவுவதை நாம் பார்க்கின்றோம். அதனால் மனிதன் பல்வேறு விதமான மன அழுத்தத்திற்கு உள்ளாகி பல்வேறு விதமான நோய்களுக்கு அவன் ஆட்படுவதையும் நாம் பார்க்கின்றோம். சமீபத்தில் அமெரிக்காவில் வாஷிங்டனில் ஒரு ஆய்வு ஒன்றை நிகழ்த்துகின்றார்கள். இந்த மன அழுத்தத்திற்கு என்ன காரணம், மன அழுத்தம் யாரெல்லாம் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுகின்றார்கள் என்பது குறித்த ஒரு ஆய்வு. வாஷிங்டனில் உள்ள மெக்லீன் ஹாஸ்பிட்டல் என்ற ஒரு மருத்துவமனை, அந்த மருத்துவமனையினுடைய மனவியல் துறை நிபுணர் டேவில் ரோஸ்மெரின் என்ற மருத்துவருடைய தடைபெற்ற ஒரு ஆய்வு. அந்த ஆய்வினுடைய முடிவுகள் சென்ற வாரம் வெளியிடப்படுகின்றது. அதுல ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம், என்ன விஷயம் அப்படின்னா, மன அழுத்தத்திற்கு பாதிக்கப்படக்கூடியவர்கள், மன அழுத்தத்திற்கு உள்ளாபவர்கள் யார் உள்ளாகின்றார்கள் என்றால், யாருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையோ, கடவுள் மீது அதீத நம்பிக்கை இல்லாமல் பயபக்தி இல்லாமல் இருக்கின்றார்களோ அவர்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாவதும், அதே நேரத்தில் யாருக்கு கடவுளுடைய நம்பிக்கை அதிகமான பயபக்தியோடு இருக்கின்றார்களோ அவர்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதையும் அவர்கள் காண்கின்றார்கள். ரொம்ப ஆச்சரியத்துடன் அந்த முடிவுகளை வெளியிடுகின்றார்கள். கடவுள் நம்பிக்கை என்ற அந்த ஒரு தன்மை மன அழுத்தத்திலிருந்து மனிதன் விடுபடுவதற்கு ஒரு மிகப்பெரிய ஊன்றுகோலாக இருக்கின்றது என்ற ஒரு ஆச்சரியமான ஒரு முடிவை அவர்கள் வெளியிடுகின்றார்கள். வெளியிட்டு விட்டு சொல்கின்றார்கள், அதாவது மன அழுத்தம் என்பது கடவுளுடைய நம்பிக்கையை பொறுத்து அவருடைய அந்த நோய் குறைகின்றது. நோய்க்குண்டான சிகிச்சை, மன அழுத்தத்திற்குண்டான சிகிச்சை என்பது கடவுள் நம்பிக்கையை பொறுத்து அவருடைய நோயினுடைய நிவாரணத்தை தருகின்றது என்று சொல்லி அந்த ஆய்வு முடிவுகளை வெளியிடுவதை நாம் பார்க்கின்றோம். வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அந்த இறைவசனம், இந்த ஒரு ஆய்வு ரெண்டை ஒப்பிட்டு பார்க்கின்றோம். இந்த ஆய்வினுடைய முடிவை தான் அல்லாஹ் முன்கூட்டியே அறிவித்து தருகின்றான். அல்லதீன் ஆமனு வத்தத்மா இன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லா அலா பிதிக்ரில்லாஹி தத்மா இன்னுல் குலூப். நம்பிக்கை கொண்டவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் தான் உங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். இந்த மன அழுத்தம் என்பது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய நோயாக இருந்து பல்வேறு விதமான நோய்கள் வருவதற்கு காரணமாகவும் அது அமைவதை நாம் பார்க்கின்றோம். உலகத்தில் 121 மில்லியன் பேர் மன அழுத்தத்தால் பாதிக்கப்படுகின்றார்கள். புள்ளி விவரங்களை கொடுக்கிறான். உலகத்தில் உள்ள 75% பேர் மன அழுத்த நோயினால் ஆட்கொள்கின்றார்கள் பார்க்கின்றோம். உலகத்தில் 90% பேர் தற்கொலை செய்வதற்கு இந்த மன அழுத்தம் தான் காரணமாக இருக்கின்றது. புள்ளி விவரங்களை பார்க்கின்றோம்.
அந்த புள்ளி விவரங்களை எல்லாம் உண்மைப்படுத்தக்கூடிய விதத்தில் இந்த ஒரு ஆய்வு முடிவுகள் வருகின்றது. கடவுள் நம்பிக்கை இருப்பவர்களுக்கு மன அழுத்தம் இல்லை, அதே நேரத்தில் யாரு கடவுள் நம்பிக்கை இல்லையோ அவர்கள் மன அழுத்தத்தில் பாதிக்கப்படுகின்றார்கள். மன அழுத்தத்தினுடைய உச்சகட்டம் என்ன, தற்கொலையில கொண்டு போய் மனுஷனை விடக்கூடிய ஒரு நிலை. உலகத்திலேயே அளவுக்கு அதிகமான தற்கொலைகள் நடைபெறக்கூடிய நாடு என்பது சீனா. அதுவும் புள்ளி விவரத்தில் சொல்றான், சீனால கடவுள் நம்பிக்கை என்பது கிடையாது. எந்த அளவிற்கு என்றால், இங்கே எப்படி எல்கேஜி யூகேஜியில் ஆனாவனா சொல்லித்தர்றானோ, ஏபிசிடி சொல்லித்தர்றானோ, அந்த மாதிரி பள்ளிக்கூடங்களில் ஆரம்ப படிப்பாக கடவுள் இல்லை என்பதை சொல்லித்தரக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். கடவுள் இல்லை என்பதை அடிப்படை கல்வியாக வைத்து இங்கிருந்து ஒருத்தன் படிக்க போனான்னு வைங்க, அவனுக்கு திருப்பி ஆனாவனா கற்றுக் கொடுப்பாங்க. இங்கிருந்து ஒருத்தவர் ஒரு டாக்டர் பட்டம் வாங்குவதற்காக சைனாவில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் போய் படிக்கிறாரா அப்படின்னா, அவருக்கு போனவுனையும் இங்கே அவர் வந்து அதை படிச்சிருக்க மாட்டாரா இல்லையா சைனாவில், அப்போ என்ன பண்ணுவான்னா அவங்களுக்கு ஆனாவனா சொல்லி கொடுப்பாங்க. போனவனே எடுத்தவனே முதல் படிப்பே கடவுள் இல்லை, கடவுளை நீ நம்பாத அப்படின்னவனையும் ஆட்டோமேட்டிக்காக மன அழுத்தம் ஏற்பட்டுருது. தன்னால் மன அழுத்தத்தில் அவங்கள தள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு இவர்கள் ஏற்படுத்தக்கூடியதை பார்க்கின்றோம். அப்போ வந்து என்னென்னா, இந்த இறைவனை நம்புதல் என்பது இதிலிருந்து நம்மளை பாதுகாக்கின்றது என்ற ஒரு அடிப்படையான விஷயத்தை நம்ப மறுக்கின்றார்கள். ஆனால் அதே நேரத்தில் கடவுள் நம்பிக்கை இருப்பது என்பது மன அழுத்தத்திலிருந்து காக்குது அப்படின்னா, கடவுளை ஒழுங்காக நம்பணும், ஒழுங்காக நம்பினாதான் மன அழுத்தத்திலிருந்து அதை காப்பாற்றும். அது இல்லாமல் கடவுளை நம்ப வேண்டிய விதத்தில் நம்பலன்னு வைங்க, அதுவே மன அழுத்தத்தை ஏற்படுத்திவிடும். பார்க்குறோம் கடவுளை எப்படி எப்படியெல்லாம் நம்புகின்றார்கள் அப்படின்னா, கடவுளே மன அழுத்தத்திற்கு ஆர்ப்பட்டதாக மக்கள் நம்புகிறான், அதுதான் பிரச்சனை. கடவுளே மன அழுத்தத்துக்கு ஆளானார்னு நம்புனானா அவனுக்கு எப்படி மன அழுத்தம் போகும், பார்க்குறோமா இல்லையா? ஒரு சாரார் நம்புகின்றார்கள், கடவுளை வந்து கொலை செய்ய போனார்கள், கடவுள் வந்து பீதி அடைஞ்சாரு, கடவுள் வந்து தம்மை வந்து கொல்ல போறாங்க என்று சொல்லி கடவுள் பயந்தாரு, கடவுள் வந்து கடவுள்கிட்டே பிரார்த்தனை பண்ணாரு என்னை எப்படியாவது இந்த கொலையிலிருந்து பாதுகாத்துருங்க அப்படின்னு ஒருத்தவன் நம்புனானா, அப்படிப்பட்ட கடவுளை நம்பக்கூடியவனுக்கு மன அழுத்தம் கூடுமா குறையுமா? இன்னும் ஜாஸ்தியாக தான் ஆகும். காரணம் என்ன, என்னடா இது, கடவுள் வந்து நம்முடைய நம்ம யாரை கடவுளாக வணங்குறோமோ அவரையே கொலை பண்ண துரத்தி இருக்கிறாங்க, அவரையே காலி பண்ண திட்டம் தீட்டி இருக்கிறான் அப்படின்னும் பொழுது இது மன அழுத்தத்தை இன்னும் அவனுக்கு கூட்டக்கூடியதாக ஆகும். அப்போ வந்து கடவுளை நம்ப வேண்டிய விதத்தில் நம்பினால்தான் அது மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் என்பதை நாம் முதல்ல கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு சாரார் எப்படி நம்புறாங்க, கடவுள் வந்து கலர் கம்மியா இருந்தாரு, ஏன் தான் வந்து கருப்பா இருக்கணும்னு சொல்லி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணாரு, இப்படி நம்புனானா அவனுக்கு இன்னும் மன அழுத்தம் கூடுமா கூடாதா? அதோடு மட்டுமல்லாமல் கடவுளுக்கே கல்யாணம் பண்றதுக்கு ஆள் இல்லாம மனைவி கிடைக்காம அலைஞ்சாரு, அவர் போய் குளம் குளமா வந்து பொம்பளையில தேடினாருன்னா, இப்படிப்பட்ட கடவுளை ஒருவன் நம்புவானேயானால் மேற்கொண்டு அவனுக்கு மன அழுத்தத்தை இது கூட்டும். ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் நம்பிக்கையின் பிரகாரம், இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுளுடைய இலக்கணத்தின் பிரகாரம் ஒருத்தவன் நம்புனான்னு வைங்க, மன அழுத்தத்தை அது குறைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எப்படி சொல்றாங்க, ஒரு மூமினுடைய செயல்பாடுகள் அனைத்துமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு அந்த மூமினுக்கு ஒரு துன்பம் ஏற்படுகின்றது, அப்படி ஒரு துன்பம் ஏற்பட்டா அவன் என்ன செய்யறான், அதை பொறுத்து கொள்கின்றான். பொறுத்து கொள்வதன் மூலமாக அல்லாவிடத்தில் கூலியை பெற்று விடுகின்றான். அதே நேரத்தில் அவனுக்கு ஒரு இன்பம் ஏற்படுகின்றது, அந்த இன்பம் ஏற்படுவதனுடைய விளைவாக அல்லாவுக்கு நன்றி செலுத்துகின்றான், அதிலேயும் கூலியை பெற்றுக் கொள்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். அப்ப என்னன்னா, ஒரு துன்பம் ஏற்பட்டா மனித இயல்பு என்ன, நாட்டு நடப்பு என்ன, மன அழுத்தத்திற்கு அவன் ஆளாக வேண்டும், என்னடா இந்த மாதிரி ஆயிப்போச்சு, என்ன செய்யறது என்று சொல்லி அவன் ஆதங்கப்பட வேண்டும். அவனுக்கு துன்பம் ஏற்பட்டால் அவன் வந்து அவனுடைய நிலையில மாற்றம் காண வேண்டும்.
ஆனா மூமியினுடைய நிலை எப்படி இருக்கின்றது? மூமியானவன் எப்படி இருக்கின்றான்? அதை அவன் பொறுத்து கொள்கின்றான். காரணம் என்ன? படைச்ச ரப்ப ஒழுங்கா நம்பணும். படைச்ச இறைவன் தான் நம்மளை இந்த மாதிரி சோதிக்கிறான். அப்படி இந்த சோதனையில நாம வெற்றி பெறுவோமே ஆனால் நமக்கு சொர்க்கம் இருக்கின்றது. இப்படி ஒருத்தன் நம்புனானா அவனுக்கு மன அழுத்தம் ஏற்படுமா? மன அழுத்தத்தில் இருந்து விடுபடுவதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அழகான தீர்வு என்ன? நம்பிக்கை முதல்ல சரியாக இருக்க வேண்டும். இறைவனை நம்ப வேண்டிய விதத்தில் ஒருவன் நம்புவானே ஆனால் இது வந்து இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் ஒரு விஷயமாக வந்து விடுகின்றது. லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லா. நன்மையை செய்வதற்கும் தீமையில் இருந்து விடுவதற்கும் அல்லாவை கொண்டே நான் சக்தி பெறுகின்றேன். எனக்கு ஏதாவது ஒரு நன்மை ஏற்படுதா, ஏதாவது ஒரு தீமை ஏற்படுதா, ரெண்டுமே அல்லாவை கொண்டுதான் என்று நான் நம்பும் பொழுது என்னுடைய நிலை எப்படி இருக்கின்றது? ஒரு தீமை எனக்கு ஏற்பட்டுச்சுன்னா அல்லாஹ் நாடினதுனாலதான் எனக்கு நடக்குது அப்படின்னு நான் நம்பும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய மன அழுத்தத்தை அது போக்கிவிடக்கூடியதை பார்க்கின்றோம். அதனாலதான் இஸ்லாமிய சமுதாயத்தில் தற்கொலை ரொம்ப கம்மி. தற்கொலையின் பக்கம் மனிதன் தூண்டப்படுவதற்கு காரணம் என்ன? இந்த மன அழுத்தம் தான். 90% தற்கொலைகள் இந்த மன அழுத்தத்தின் காரணமாக தான் நிகழ்த்தப்படுகின்றது, நடைபெறுகின்றதுன்னு புள்ளிவரத்தோடு எடுக்கிறான். கேரளாவில் எடுத்த புள்ளிவரத்தை பார்த்தோமா இல்லையா? இந்தியா முழுவதும் எடுக்கின்றார்கள். கேரளாவில் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கின்றது தற்கொலை. எல்லாம் ஆய்வு பண்றான், முஸ்லீம்கள்ட்ட மட்டும் தற்கொலை கம்மியா இருக்கு. காரணம் என்ன? அவர்களுடைய இறை நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை. அந்த கடவுள் நம்பிக்கை அவர்களை பாதுகாத்து விடுகின்றது. சின்ன பிள்ளையிலிருந்தே ஊட்டி வளர்க்கப்படுகின்றோம், இறைவன் என்ன நாடினானோ அதுதான் நமக்கு நடக்கும், அதுக்கு மேல ஒன்னும் நடக்காது அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையை ஊட்டி வளர்க்கும் பொழுது குள்ளை யுசிபனா இல்லாம கத்தபல்லாஹுலானா வஹுவ மௌலானா. அல்லாஹ் விதித்ததை தவிர வேறொன்றும் எங்களை அணுகாது என்ன நபியை நீங்க சொல்லுங்க, அவன் தான் எங்களுடைய பாதுகாவலன். இதை ஒருத்தன் அடிப்படையிலே நம்பும் பொழுது எவ்வளவு துன்பம் ஏற்பட்டாலும் பாக்குறோமா இல்ல? எது இதுக்கெல்லாம் தற்கொலை பண்றான்? இந்த ரிசல்ட் வருது, ரிசல்ட் வந்தவனையும் பாக்குறான், மார்க் கம்மியா இருக்கு. எவ்வளவு மார்க்? ஃபெயிலா போனானா? ஃபெயிலா போனதுக்காக தற்கொலை பண்ணலையா? அவன் 90 மார்க் வாங்குவான், 100 மார்க் வாங்குவான்னு நினைச்சானா 2 மார்க் குறைஞ்சவனையும் போய் தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டான். பாக்குறோமா இல்லையா? இது என்ன அவனுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்துது?